இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 13. பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதுதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். ஆனாலும் இயேசு சோதனையில் விழுந்து விடவில்லை. தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன் தந்தையின் திருவுளத்திற்கு தன்னை தாழ்த்தி கையளித்தார். தந்தையின் விருப்பத்திற்கு இணங்கி நடந்ததால் தான் அவர் சோதனையில் வெற்றி காண முடிந்தது. இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்திலிருந்து அவர் கல்வாரியில் உயிர் துறக்கும் வரை அவருக்கு பல சோதனைகள் வந்து கொண்டுதான் இருந்தது. வானதுதர் கூட இயேசுவின் பிறப்பின் போதும் சோதிக்கப்பட்ட போதும் கூட இயேசுவுக்கு உறுதுணையாய் பக்கபலமாய் இருந்திருக்கார்கள் என நமக்கு உணர்த்துவதாக நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மனித பிறவிகளாகிய நமக்கும் பல சோதனைகள் வருவதுண்டு. சோதனைகளில் நாம் வீழ்ந்து விடாமல் இருப்பது மிகவும் கடினம்தான். வீழ்ந்து விட்டால் பாவமாகிவிடும். மானிட மகனாய் வந்த இயேசுவுக்கே சோதனை. அந்த சோதனையிலும் இறை தந்தையின் திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணித்து இயேசு வெற்றி கண்டது போல நாமும் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள திரு விவிலிய இறை வார்த்தைகள் மேல் நம்பிக்கை கொண்டு வாசித்தால் சோதனையில் நாம் வீழ்ந்து விடாதபடி நம்மை தற்காத்து கொள்ள முடியும். நமக்கென்றும் கூட காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமும் நம் சோதனைகளை முறையிட்டால் அவர்களின் துணையோடு நாமும் சோதனைகளில் இருந்து வெற்றி கொள்ள முடியும். யாக்கோபு 1:3 கூட உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், சோதனையை வேதனை என்று கருதி நாம் சோர்ந்து போகாமல் சோதனையை மன உறுதி கொண்டு அந்த சோதனையை நாம் வெற்றி பெற்றிடலாம். ஆம், இந்த நாள் சோதனையை வெல்லும் நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.